मूर्ति महापरिवारा एक्सापल इन विषय कलियन विहार मनुष्य रोम कष्टपड़ा से ना स्थूल रूप अटी ओटी से रात्रि पत् पत् पन्न एतने कनिवा कवनी कष्ट केवा आसवा दुख कष्ट निवर्ति पड़ी ना केटर इनकी सूक्ष्म रूप अतिवेगम पड़िटा एपड़ी कलियन विहार कष्टपट नमक और वर प्रसाद नमद मामा गुरु पूजा अनुग्रह को रूप मनसोड़ना ब्रह्मा विष्णु शिवन मूर्तिया व्यापिवाल महिमेंगे अतने तनो महिमेंडा नम्कर सह मनुषापोल सौशील्यम अंदमारी विषय अभी नम ग्रहिचिके नमक इलाम पेड़ विषय मूर्ति अभी पार्क मूं चरणालय प्रीवा अनुग्रह प्रपंच प्रीवा विघ्नहर प्रीवा मूर्ण प्रीवाल मूर्ति दर्शन चरणालय चरणालय दर्शन मूर्ति दर्शन महाप्रीवा दर्शन अतने डिवोटी चरणालय इनकी विषय
என்னால இன்னும் வெளியில வர முடியல அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு சுமார் ஒரு மணி இருக்கும், எனக்கு வந்து ஒரு பிராண்டிக் கால்ஸ், ஒரு 20 மிஸ்ட் கால் இருந்தது. எப்பயுமே எனக்கு அத்தனை ஒரு மிஸ் கால்ஸ் இருக்கும்போது ஒரு வருத்தம் ஆயிடும், அவன் எதுக்காகவும் மாமாவை ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்றாளே, என்ன விஷயமோ தெரியலையே, என்ன கஷ்டமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன் காலை. அப்படி ரிட்டர்ன் பண்ணும்பொழுது அந்த சைட்ல இருந்து போன் தொலைபேசியில அவ வந்து அழறா, என்னன்னா மாமி என்னுடைய பிரதர், என்னுடைய எங்கர் பிரதர் ஆக்சிடென்ட்ல மீட் ஆகி இன்னைக்கு காலையில 3 AM ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி மீடியன்ல, அதாவது அந்த இடத்துல வந்து மீடியன் இருந்திருக்கு, அந்த இடத்துல அடிபட்டு அன்கான்சியஸா இருக்கான், பேரிகேட் இருந்தது பக்கத்துல, அந்த பேரிகேட்ல தலை அடிபட்டு அன்கான்சியஸ் ஆயிருக்கான், மியோட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா, இன்னும் அவனுக்கு கான்சியஸ்னஸே வரல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கதறா அக்கா. அதுபோது கேட்கும்பொழுது நம்ம மனசும் கதறும், இப்போ இவ்வளோ அப்படி ட்ரவுன் பண்ணிக்கிறாளே அப்படின்ட்டு. அப்போ அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன தோணும், மாமா ஃபோன் எடுக்கணும், மாமா கண்டிப்பாக நம்ம ஃபோன் எடுத்தோம்னு ஃபோன் எடுப்போம். ஏன்னா மாமா கிட்ட சம்டைம்ஸ் ஃபோன் எடுக்கிறதும் டிவோட்டிஸோட பேசிகிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபோன் கிடைக்க டைம் ஆகும். அந்த டிவோட்டிஸ் சார்பாக நாங்களும் பிரார்த்தனை பண்ணி மாமா ஃபோன் எடுக்கணுமே நினைப்போம். அந்த மாதிரி மாமா ஃபோன் எடுத்தா கொஞ்சம் நேரத்துலலாம் மாமா ஃபோன் எடுத்தா, அப்போ மாமாட்ட அதை சொன்னேன், மாமா இந்த மாதிரி இந்த டிவோட்டி சொல்லியிருக்கா, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, 23 வயசு பையனா அன்கான்ஷியஸாக இருக்கானான்னு. ஒரே ஒரு என்ன சொல்றது, நிமிஷம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 செகண்ட்ஸ் மாமா பாஸ் பண்ணினார். பாஸ் பண்ணிட்டு சொன்னார், சௌமியா அவளை வந்து உடனே பசுவுக்கு ஒரு 4 வாழைப்பழத்தை கொடுக்க சொல்லு, முடிஞ்சா அகத்திக்கீரை இருந்தாலும் கொடுக்க சொல்லு, அது நமஸ்காரம் பண்ண சொல்லு கோமாதாக்கு, பெரியவா பார்த்துப்பாம் இதையெல்லாம் அப்படின்னாங்க. உடனே சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண உடனே அந்த பக்கத்துல அழறா, என்னம்மா அப்படிங்கிறேன், வெளியில பசு கத்துறது, இதை நம்ப முடியுமா, 1-2 மணி சும்மா இருக்கு, பசு கத்துறதுங்க. உடனே வந்து நான் சொன்னேன், விட்டுடாது ஓடு, போய் பழத்தை முதல்ல கொடு, நமஸ்காரம் பண்ணு, பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது உடம்புலாம் சிரிக்குது. ஸோ அந்த குழந்தை போய் வெளியில போய் பசுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணினா கண்ணோட பசு நிற்கிறது, நமஸ்காரம் பண்ணிட்டு வரா. 20 மினிட்ஸ் எனக்கு கால் வருது, மாமி மியாட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கால் வந்து, அதுல அவனுக்கு இப்பதான் கான்சியஸ்னஸ் மெதுவாக வருதா அப்படின்னா, என்ன சொல்வேன், கண்ணு ஜலம் வருது, அவருடைய துக்கங்களும் எங்களுடைய துக்கங்களும் துக்கங்களாக மாறிவிடுகின்றன. ஒவ்வொரு முறை நீங்க ஃபோன் பண்ணும்போதும் இங்க விஷயங்கள் நடக்கணும், சரணாலயத்துல நாங்க பிரிவால் கிட்ட இந்த பிரேயர் வைக்கிறோம், இந்த பிரேயர் நடக்கணும் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணும் பொழுது அதை எங்களோட பிரேயரா நாங்க நினைச்சு மாமா கிட்ட சொல்லி மாமா அவளுக்காக ப்ரே பண்ணி அந்த காரியம் சித்தியாதவரையும், மாமா அவள் எப்படி இருக்காமா, அவளை கேட்டியா, அவள்கிட்ட மெசேஜ் வந்ததா, அவளுக்காக நான் பிரிவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன்னு அவர் சொல்லும் பொழுதுலாம் நினைப்பேன், எத்தனை பேருக்குதான் இந்த இதையும் பிரார்த்திக்கணும் அப்படின்னு மாமாவை நினைச்சு நினைச்சு நான் வந்து சாகிச்சு நினைச்சிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு. அதை ஏன் இதை சொல்றேன், இந்த விஷயம்னா இன்னைக்கு மாமா ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு பதிவு இந்த விஷயத்தோட ரொம்ப சேர்ந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரியவா இன்னைக்கு காலையில அந்த குழந்தைக்கு ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்ற அந்த டிவோட்டி படுத்துட்டு இருக்கான் மியோட் ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா. இந்த கேட்கும்பொழுதும் ஒவ்வொரு டிவோட்டியும் 1 செகண்ட் அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்கலாம், அவன் சீக்கிரமா வரணும், 23 வயசு குழந்தை அன்கான்சியஸா இருக்கான், சீக்கிரம் விரைவா நல்லபடி வழியில வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைய தினம் மாமா நம்ம கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஒரு பெரியவாளுடைய வே வந்து ரொம்ப யூனிக், பெரியவாளுடைய வழிகள் அவருடைய விஷயங்கள் வெளிப்படும் பொழுது அதை நம்ம ரொம்ப சாகிச்சு கவனிக்கும் பொழுது இப்படியும் நடக்குமா இப்படியும் நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி, பெரியவா மேல ஒரு பிரேமை, அதீதமான ஒரு பிரேமை, அதீதமான ஒரு பக்தி. அதாவது சாதாரண பக்தியெல்லாம் நம்மளுக்கு பகவான்னா ஒரு பயம் இருக்கும், மாமா கிட்ட வந்து இந்த குரு பூஜைகள் செய்து மாமாவோட சாநித்தியத்துல நம்ம இந்த அனுபவம் இந்த கைங்கரியங்கள்லாம் செய்யும் பொழுது நித்தியம் இந்த சத்சங்கத்தெல்லாம் ஏற்படும் போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, பெரியவா மேல ஒரு அதீதமான ஒரு பிரேமை உண்டாயிடுது, பெரியவா மேல ஒரு பக்தின்றது இருந்து பயம்ன்றதுக்கு போய் பெரியவா மேல வந்து ஒரு பாசம், பெரியவா அவர் ஓன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளோட பெரியவா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துடுறது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன் நம்மளோட சரணாலய பிரிவன், நானும் உன்னில் ஒருவன், உங்களுக்குள் ஒருவன், உங்களுடன் இருந்து உங்களை கைட் பண்றேன் பிரிவா, நம்ம கையை பிடிச்சது எப்பயுமே நடந்து போற மாதிரி மாமா நம்மளுக்கு கைட் பண்ணிட்டே இருக்க அந்த மாதிரிதான். ஸோ இந்த அனுபவம் மாமாவுடைய அனுபவம், அதை நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஆர் மூவிங் டு த எக்ஸாக்ட் கண்டென்ட் தட் மாமா வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ. மாமா இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த செக்ஷன் இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சாதாரணமாக வந்து நம்ம கை சரணாலயத்துக்கு வந்து வரவா வந்து பெரியவாளுக்கு பழங்கள் புஷ்பங்கள், சில சமயத்தில் வந்து பிரிங் சம் ஏன்னோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவா, பெருச்சம்பழம் கொண்டு வருவா, பெரியவாளுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணி ஆற்றுலேருந்து கொண்டு வருவா, ஏதாவது வரவா வந்து பெரியவாளுக்கு ஏதாவது கொண்டு வந்துட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா வந்து பெரியவாளுக்கு வந்து
இந்த ஒரு ஒன்று ரெண்டு மாதமா வந்து பெரியவாளுக்கு நிறைய எண்ணெய் வர ஆரம்பிச்சு. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றும் எண்ணெய் வந்து வந்திருக்கு. பாட்டில் பாட்டிலா கேன் கேனா எண்ணெய் நிறைய வந்திருக்கு. கோபால் மாமா தான் வந்து, கோபால் மாமாவும் ராமூர்த்தி மாமாவும் தான் ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து கைங்கரியமா சரணாலயத்துல பெரியவாளுக்கு புஷ்பங்கள் மாற்றி பெரியவாளுக்கு எல்லாம் நிவேத்தியம் பண்றது எல்லாமே அவன் ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிறா. அவ வந்து மாமா கிட்ட சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நல்லெண்ணெய் நிறைய வந்துருக்கு மாமா, நிறைய எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு. மாமா என்ன நினைச்சிருக்கா, இத்தனை எண்ணெயை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ எண்ணெயை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு மாமா நினைச்சிட்டு, மாமா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமேம்மா அப்படிம்பார். ஸோ அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பிரேயரில் பெரியவாழ்கிட்ட கேட்டிருக்காரு, இத்தனை எண்ணெயாக வந்திருக்கேன் இந்த சென்னாலயத்தில், இவ்வளோ எண்ணெயை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பெரியவா, ஏதா கோயிலுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிருக்கா பெரியவாழ்கிட்ட. பெரியவா சொன்னாலாம், இல்லை கோயிலுக்கெல்லாம் வேண்டாண்டா, இங்கே சென்னாலயத்திலே வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே மாமா வந்து, இது திருவண்ணாமலையில விளக்கேற்றுற மாதிரி இவ்வளோ எண்ணெய் வச்சுன்னு என்ன பெரியவா பண்றது அப்படின்னு கேட்டானான். இந்த பா கேள்வியெல்லாம் கேட்காத, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். பெரியவாள்கிட்ட கேள்வி கேட்கறதே பயம், கேள்வி கேட்காத பெரியவா சொன்னப்புறம் யாராவது பெரியவாளை கேள்வி கேட்க முடியுமா? பெரியவாளை மாமா கேள்வி கேட்கவே இல்லை. ஆஹா, இதற்கு ஏதோ விளையாடல் இருக்கு, பெரியவாளுடைய பெரிய திருவிளையாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயெல்லாம் மாமா வந்து அப்படியே வச்சிருக்கான். இது டிவோட்டிஸ் கொடுத்த எண்ணெயெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா, யாரோ ஒரு டிவோட்டி வெறும் திரி மட்டும் இவ்வளவு திரி வாங்கி அனுப்பியிருக்காங்க. எதுக்கு திரி மட்டும் இத்தனை திரி வந்திருக்கு? எண்ணெய் தனியா வந்துருக்கு, நிறைய டிவோட்டிஸ் கொடுத்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து கேங்கேனா இருக்கு, இது வேற திரி வந்திருக்கே அப்படின்னு சொன்னோடனே மாமா அந்த திரியை வந்த உடனே பிரிவா திரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மாமாவுடைய ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய பிரம்ம முகூர்த்த பிரேயர்ல எப்பயுமே அதே மாதிரி மாமா சொல்லுவா, படுக்க போறதுக்கு முன்னாடியும் சரி, காலையில எழுந்த ஒண்ணு அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதனுடைய ஒரு ஜிஸ்ட பிரிவாள்கிட்ட சொல்லிடுவானோ, பிரிவா இது நடந்தது, இவா வந்தா, இவா போனா, இது போன சம்பாஷணைகள் நடந்தது அப்படிங்கும்போது பிரிவா வந்து சொல்லுவானோ இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப பிரிவா சொல்லிருக்கா, இந்த திரியும் அப்படியே பத்திரமா வை அப்படின்னு இருக்கா. சோ எண்ணெயையும் வைக்க சொல்லிட்டா பிரிவா, திரியையும் வைக்க சொல்லிட்டா பிரிவா, நம்ம மாமாவும் அதை அப்படியே பத்திரமா வச்சுட்டான். சரி, அடுத்து என்ன நடக்க போறதோ அப்ப பாத்துக்கலாம், அப்ப பிரிவா நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆயிருக்கு, 3rd November இப்போ இந்த மாதம் 3rd November மாமாவுக்கு ஒரு டிவோட்டி கிட்ட இருந்து போன் போன் வந்தவுடனே மாமா அவள்கிட்ட பேசும் பொழுது அந்த டிவோட்டி சொன்னானா, மாமா எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கா, அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு. சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கா. எங்க ஆத்துல வந்து ஒரு விளக்கு இருக்கு மாமா, ரொம்ப நாளா ஏத்திட்டு இருக்க விளக்கு, கிட்டத்தட்ட 1.5 kilo வெள்ளி, அது பெரிய விளக்கு. அது அந்த விளக்கு ஏதாவது கோயிலுக்கு கொடுத்துடணும்னு ஆசையா இருக்கு மாமா, அதை நம்ம சரணாலயத்துல கொண்டு வந்து நான் சேர்த்துட்டோமா அப்படின்னு கேட்டிருக்கா. பெரிய விளக்கு அது, அந்த விளக்க வந்து நான் கோயிலுக்கு தரணும்னு ஒரு ஆசை, அந்த ஆசையை நான் தீர்த்து கொள்ள வேண்டும், அதை சரணாலயத்துல கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கான். மாமா வந்து, சரிம்மா நான் பெரியவாள்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்பவும் பிடித்த விஷயம், நான் அடிக்கடி மறுபடியும் அதை நான் ஐ ஆல்வேஸ் டெல் தட் அட் ரீஎட்ரேட் ஃபார் மை செல்ஃப், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன் என்னன்னா வந்து, மாமா ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு பெரியவாளோட அனுகிரகம் வாங்கிட்டு பண்றேம்மா, பெரியவாளோட அனுகிரகம் வாங்கிட்டு பண்றேம்மான்னு சொல்லுவார். ஆஹா, கொண்டு வாங்களே அப்படின்னு சொல்லவே மாட்டார், பெரியவாள்கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்கறேம்மா அப்படின்பார். அப்போ வந்து மாமா அடுத்த நாள் பிரம்மமுகூர்த்த பிரேயர்ல வாழ்கிட்ட கேட்கும் பொழுது, பெரியவாள்கிட்ட கேட்கும் பொழுது பெரியவா சொல்லியிருக்கா, அதுக்கு தாண்டா அந்த எண்ணெயையும் திரியையும் அப்படியே வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த விளக்கு வரட்டும், அந்த விளக்கடி சரணாலயத்தில் வை, அந்த விளக்கு தூங்கா விளக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த விளக்கு தூங்கா விளக்காக இருக்கும் சொல்லி, அதற்கு மேல ஒரு பெரிய அனுகிரகத்தை பிரிவா நம்ம எல்லாருக்கும் பண்ணிருக்கா. அது என்னன்னு கேளுங்க, என்ன சொல்லியிருக்கா தெரியுமா பிரிவா, அந்த விளக்கு இங்கே இருக்கட்டும், அது தூங்கா விளக்காக இருக்கும், நீ எண்ணெயையும் திரியையும் போட்டு அந்த விளக்கை ஏற்றிண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதையெல்லாம் தாண்டி பிரிவாளுடைய காரணத்தில் அவருக்கு கொடுத்துருக்க அனுகிரகம் என்ன தெரியுமோ, சரணாலயத்துக்கு வர டிவோட்டிஸ் அவளுடைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் துளி எண்ணெய் அந்த விளக்குல சேர்க்க சொல்லி, அவள் பிரார்த்தனை என்னன்னு சொல்லி அந்த விளக்குல சேர்க்க சொல்லு, காமாட்சி அவளை பார்த்து பாட, அவளுக்கு நான் அனுகிரகமா இருந்து எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு பெரியவா சொன்னாங்க. எத்தனை காரணமே பெரியவாளுக்கு, ஏன்னா நம்மளால நேரா பெரியவாளை பார்த்து சொன்னோம்னா நம்மளுக்கு மாமா மாதிரி ஒரு குரு, அவா வழியா தான் நம்ம நம்மளோட பிரார்த்தனைகளை சமர்ப்பிச்சுக்கிறோம் இல்லையா. அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இப்படி மாமாவோட சாநித்தியத்துல வந்ததே ஒரு பெரிய அனுகிரகமா தான் தோன்றது. அப்ப மாமா கிட்ட பெரியவா சொல்லியிருக்கா, அவளுடைய கஷ்டங்கள் என்னவா இருந்தாலும் அவ ஒரு வார்த்தை அதை என்கிட்ட போட்டுட்டு, என் காதல போட்டுட்டு, எங்க சரணாலயத்துல சொல்லிட்டு, ஒரு துளி எண்ணெய் அந்த தூங்கா விளக்குல சேர்க்க சொல்லு, நான் மீதியை பாத்துக்கிறேன், காமாட்சி அனுகிரகம் அவளுக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டு மாமா போன் பண்ணி சொன்ன உடனே, பெரிவாளுடைய அனுகிரகம்ங்கிறது என்ன, பெரிவாளுடைய காருண்யம்ன்றது என்ன, பெரிவா உங்களுக்கு
எங்க மேல கருணை இருக்கா, நான் கேட்ட பிரார்த்தனை நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கர்மாக்கள்லாம் கழிய இந்த மாதிரி ஒரு வழிய பெரிவா கொடுத்துட்டே இருக்கா. எத்தனை ஜென்ம கர்மா, என்னென்ன பண்ணிருக்கோமோ தெரியாது. அத்தனை சுமத்து கொண்டு நான் பெரிவா கிட்ட முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரைட் ராயலா எனக்கு இன்னைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் போது இல்லையே இது உன் கர்மா பலன், நடக்கும்போது தானே நடக்கும். ஆனா உனக்கு ஒரு வழி கொடுத்துருக்கேன், உனக்கு குரு பூஜா அனுகிரகம் கொடுக்கறேன், குரு பூஜை பண்ணு, உன் கர்மாவை கலைஞ்சுக்கோ. இதோ இந்த தூங்கா விளக்குல நீ உன் கையால கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கொள், உன் கர்மாவை நான் தீர்த்து கொடுக்குறேங்கிறாள். இது மாதிரி வழிவகுத்து கொடுத்துருக்காளே பெரியவா. அப்பதான் மாமா சொல்லுவா, நீ குரு பூஜையும் பண்ணிட்டு புதுசா கர்மாவையும் சேர்த்துண்டா என்ன பலன்மா? குரு பூஜை பண்றதே கர்மா களையறதுக்கு தானே, மனசாலையோ எண்ணத்தாலேயோ கூட தவற நினைச்சிடாதே அப்படின்னு மாமா சொல்லுவா. அப்படி தவறு பண்ணியிருந்தாலும் உடனே பெரியவாட்ட சொல்லிடு, பெரியவா என்ன கரெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு பெரியவாட்ட சொல்லிடு அப்படின்னு பாரு மாமா. விதியை பெரியவா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அற்புதமான தூங்கா விளக்கு பெரியவா ஒரு கொரியோகிராஃபி. முதல்ல எண்ணெய் வருது, அப்புறம் திணி வருது, இதை ரெண்டுத்தையும் கொடுக்காத வச்சுக்கோ அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஒரு டிவோட்டி கொண்டு வந்து விளக்க தர, அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா இது தூங்கா விளக்கு, இது சரணாலயத்திலே என்றென்றும் எப்பொழுதும் உலகெங்கும் இருக்க டிவோட்டிஸ்க்காக அவனுடைய பிரேயர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நானும் காமாட்சியும் இங்கிருந்து அருள்பாலித்துக் கொண்டே இருப்போம்னு பெரியவா சொல்லியிருக்கா. என்ன சொல்ல முடியும் பெரியவாளுக்கு? சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா போற்றி, மாய பெருப்பருக்கும் மகா பிரியவா திருவடி போற்றி போற்றி அப்படின்னு மனமுருகி அந்த பெரியவாளை சதா தியானம் பண்றதை தவிர நம்ம வேற எதையுமே பெரியவாளுக்கு தர முடியாது. நமது மதிப்பிற்கும் அன்பிற்குரியும் ஜிஆர் மாமாவுக்கும் நம்ம எல்லா பக்தர்கள் சார்பிலும் டிவோட்டி சார்பிலும் அனந்த கோடி நமஸ்காரம், அனந்த கோடி நமஸ்காரம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, பெரியவாளுடைய இந்த விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இதோ இந்த விளக்கு உங்க முன்னாடி இருக்கு, இதுதான் அந்த தூங்கா விளக்கு. இந்த தூங்கா விளக்க மாமா, இந்த தூங்கா விளக்கு தெரியறது இல்லையா உங்களுக்கு? இது தூங்கா விளக்கு, நல்ல பெரிய விளக்கு, ஒரு பெரிய கொட்டாங்குச்சி உள்ள போற பீஸு, பெரிய விளக்கு ஆழமா இருக்கு அதனுடைய. இது கிட்டத்தட்ட ஒரு டைம் விட்டோம்னா ஒரு 250 ml எண்ணெய் பிடிச்சிடும் நினைக்கிறேன், ஒரு 300-400 ml எண்ணெய் பிடிக்கும் போல இருக்கு. இது கஜலட்சுமி, அந்த இடத்துல கஜலட்சுமி இருக்கா இந்த பக்கம் பாருங்க யானை. இது என்னமோ ஒரு பிரத்யேகமான விளக்கு மாதிரி இருக்கு, இது நாட்ட விளக்கு, தட் இஸ் ஜஸ்ட் அவைலபிள். இது ஒரு பெரியவாளோட பிளஸ்ட் விளக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு பார்க்கும்பொழுதே தெரியறது. அதை பார்க்கும்பொழுது ஒரு பீடம், அதற்கு மேல ஒரு தாமரை மலர் போன்ற அந்த அமைப்பிலே இந்த விளக்கு கஜலட்சுமி இருக்கா. இதுதான் அந்த தூங்கா விளக்கு. மகா பிரியவா டிவோட்டிஸ் அத்தனை பேருக்கும் காருண்ய ரூபமாய் அவருடைய கர்மா கலையும் பொருட்டு இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லின இந்த தூங்கா விளக்கு. இந்த தூங்கா விளக்கு வந்து மாமா எல்லா டிவோட்டி சார்பா தீபாவளி அன்று எண்ணெய் விட்டு விளக்கேற்ற இருக்கா. ஸோ நிறைய டிவோட்டிஸ் மனசுல தோணும், இப்ப சென்னாலையும் வர முடியாது, சென்னையில இருக்கவானா ஓடி வந்துடலாம், அவா கூட வர முடியாது ஏன்னா கொரோனா சீசன், அதனால யாருமே வந்து உடனே விளக்குல எண்ணெய் விட முடியாது. இன்னும் தள்ளி இருக்கவா, வெளியூர்ல இருக்கவா, வெளிநாட்டுல இருக்கவாளெல்லாம் வர முடியாது, தே நாட் பி எபிள் டு கம் இமீடியட்லி. ஸோ ஹவு டு ஐ டூ, வாட் டு ஐ டூ அப்படின்னு கேட்கிறான். இப்போ மாமா சொன்ன ஒரே விஷயம், யாரும் மனசு வருத்தப்பட வேண்டாம், அவ எல்லா சார்பிலையும் அத்தனை டிவோட்டி சார்பிலையும் மாமாவின் திருக்கரங்களால் எண்ணெய் ஊற்றப்பட்டு அத்தனை பேருக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த தூங்கா விளக்கு தீபாவளி அன்று ஏற்றப்படும். அந்த தீபாவளி அன்று ஏற்றப்பட்டவுடன் சூப்பர், அது உண்மை உண்மைன்னு சொல்ற மாதிரி பெரியவாளுடைய பாட்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பாலயமான்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா அந்த இடத்துல பெரியவாளுடைய ஒளி ஒழிக்கிறது. ஸோ அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அநேகமா அரௌண்ட் 11 o'clock மாமா வந்து இந்த விளக்கு ஏற்றுவா. அரௌண்ட் 10-10:30 வேத கோஷம் இருக்கு, ஒரே ஒரு வாத்தியார் வந்து பெரியவாளுக்கு வேதம் சொல்லி அதன் பிறகு இந்த தூங்கா விளக்கு ஏற்றப்படும். லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, லைவ்ல எல்லாருமே பார்க்கலாம். மாமா எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி இந்த தூங்கா விளக்க அன்னைக்கு ஏத்திப்பா. உங்களால முடிஞ்சுவா எல்லாருமே லைவ் ப்ரோக்ராம் பாருங்கோ. மாமா அந்த விளக்கு ஏற்றும் பொழுது, இங்க விளக்கு ஏற்றப்படும் பொழுது நீங்க எல்லாருமே உங்க பிரார்த்தனையை அங்க வச்சுக்கலாம். நீங்க அங்க பிரார்த்தனை வைக்கும் பொழுது இந்த விளக்கு ஏற்றப்படும். எல்லாரும் எங்கெங்க இருக்கணும் அங்கெங்கிருந்து எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். யாரும் சரணாலயத்துக்கு வர வேண்டாம், சரணாலயத்துக்குள்ள இன்னும் இன்ட்ரி யாருமே கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஷேர்ட் அகாமடேஷன் ஸ்பேஸ். ஹம்பிள் ரிக்வெஸ்ட், பிளீஸ் ப்ரே ஃப்ரம் வேர் எவர் யூ ஆர். வி ஹாவ் அ லைவ் ப்ரோக்ராம் ஆன் திவாலி டே வென் திஸ் தூங்கா விளக்கு will on the left. அன்னைக்கு இந்த விளக்கு என்னமும் ஏற்றப்படும்.
அப்படின்னு சொல்லி மாமா சொல்ல சொல்லியிருக்கா. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு மற்றொரு விஷயம் என்னன்னா, வந்து மாமா சொன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நீ சரணாலயத்துக்கு வந்து பண்ணேன் அப்படின்னு கேட்டார். சரணாலயத்துக்கு வந்து பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா விளக்கு இருக்கு இல்லையா, இந்த விளக்கு எத்தனை ஒரு அற்புதமான விளக்கு, ஒரு இறை விளக்கு. இந்த விளக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த சொல்லேன் இந்த வீடியோவை பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு என்ன மாமா வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்புறம் வந்தவொடனே யார் வீடியோ பண்ணுவா, நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க மாமா, நம்மகிட்ட ஸ்டாண்ட் இருக்கு, கேமரா இருக்கு, நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணிக்கிறோம் மாமா, செல்ஃபா பண்றோம், கோபால் மாமாவோட ஹெல்ப் எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். யூ ஓன்ட் பிலீவ், கரெக்டா எக்ஸாக்டா ஒரு டிவோட்டி, ஜஸ்ட் டாப் பை விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், மாமா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீ வந்து தீபாவளி அன்னைக்கு லைவ் பண்றதுக்கு கூட வர முடியுமான்னு அவன்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வந்து நிக்கிறார் கரெக்டா. அப்ப நான் தீபாவளி அன்னைக்கு நான் மாமா வர சொல்லியிருக்கா இதை எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னு நான் சொன்னேன், தீபாவளி அன்னைக்கு மாமா வர சொல்லியிருக்கா, பெரியவா இன்னைக்கு உன்னை முன்னாடியே கூப்பிட்டுருக்கா ரிஹர்சல் பாக்கிறதுக்கு, இந்த தூங்கா விளக்கு வீடியோ நான் இப்ப பண்ண போறேன், நீயே உட்கார்ந்து எடு அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அகெயின் மாமாஸ் வேர்ட்ஸ். நடக்கிற எல்லாமே கோஇன்சிடன்ஸ் கிடையாது, எல்லாமே கொரியோகிராஃப்ட். மாமா சொல்லுவா, எல்லாமே நீ நினைச்சு, நீ அங்கே நடக்க வேண்டியது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பெரியவா டிசைட் பண்ணுறா, அந்தந்த டைம்ல அந்தந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குறா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். ஸோ மாமாவுடைய இந்த அருளால் பிளஸ்ஸிங்ல நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகின்ற இந்த தூங்கா விளக்கு, அணையா விளக்கு ஏற்றுற இந்த தீபாவளி டே, ப்ளீஸ் ஜாயின் அஸ். I just speak one or two words in English so that devotees who understand only English will know. This is the new lamp that has come to Sharanalayam. Mahapanima has blessed that this light will be lit all through the day, all through the year and ever. And this lamp came, was given by a devotee. This was a lamp that was lit in their house. It's something that they have been having traditionally for longer years with them. It's really heavy. And before that, there were tins of oil that came and there were wicks that came, and Mahapariva had told Mama not to send any of them to outside but to retain them within the Sharanalayam, and that has a purpose. And after that, this lamp came, and when this lamp was given to Mama, he asked Pariva whether he can accept this lamp, and Pariva told this lamp has a purpose and it has to come to Sharanalayam, and this lamp will be lit forever, every day. And Pariva is also blessed that whosoever come here, they can actually express their, whatever their prayers to Mahapariva, they can express the prayers to Mahapariva and, you know, pour some oil in this lamp, and Lord's Kamakshi and Pariva will answer their prayers and bless them and their family. And that's what Pariva has told Mama. And therefore, this lamp is going to be lit on the day of Diwali, auspicious occasion of Diwali, and it will be shown live, and Mama will pour oil on behalf of all the devotees across the world on that day. And when we show live, sitting at your house, each one of you can pray to Pariva whatever your prayer is, and Pariva and Goddess Kamakshi will bless us through our revered G.R. Mama. So, in the Kanoli, Pratyeh Maha, இதற்காக இந்த தூங்கா விளக்கு, சரணாலயத்தின் தூங்கா விளக்கு மற்றும் ஒரு அற்புதம், மாமா வழியாக நம்மளுக்கு ஒரு பூஜை ஒரு அற்புதம், இந்த தூங்கா விளக்கு மற்றும் ஒரு அற்புதம் பெரியவா நமக்கு கொடுத்துருக்குது. இந்த அற்புதம் எல்லாமே பார்த்தா நம்மளுடைய கஷ்டங்கள் களைவதற்காக பெரியவா நமக்கு கொடுத்துருக்குது. அதுதான் பெரியவாளுடைய காரூண்யம் அப்படிங்கிறது. ஸோ மாமாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். இந்த தூங்கா விளக்கு நம்ம திவாலி அன்னைக்கு லைட் பண்ணும்பொழுது அரௌண்ட் 10:30 AM தட் வில் பி அ லைவ் ப்ரோக்ராம், ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் வாட்ச் அவுட் ஃபார் தட். அண்ட் அப்போ நீங்கள் லைவ் ஏற்றிக்கும் போது எல்லாரும் அவருடைய பிரார்த்தனையை சமர்ப்பிச்சுக்கலாம். மகாபரிவாளுக்கு உங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமாவிற்கும் நமது அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகாபெரியவா சங்கர்.